பிரதமரின் கதிசக்தி எனப்படும் தேசிய பல்முனை இணைப்பு திட்டம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பல்முனை இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பிரதமரின் கதிசக்தி திட்டம் ஏராளமான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு வழிவகை செய்யும் என தெரிவித்தார். ஏற்றுமதி நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் எத்தகைய இலக்கையும் நாம் அடைய முடியும் என கூறினார். देश के विकास के लिए ये बहुत जरूरी है कि सरकार के इंफ्रास्ट्रक्चर से जुड़े सभी विभाग एक दूसरे के साथ बैठें, एक दूसरे की कलेक्टिव पावर का इस्तेमाल करें। बीते वर्षों में इसी अप्रोच ने भारत को अभूतपूर्व गति भी दी है। पिछले 70 वर्षों की तुलना में आज भारत पहले से कहीं ज्यादा स्पीड और स्केल पर काम कर रहा है। மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இயக்கத்திற்கான ஒருங்கிணைந்த தடையற்ற இணைப்பை இந்த தேசிய பல்முனை இணைப்பு திட்டம் வழங்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்தி போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றவும் கதிசக்தி திட்டம் உதவும் என்றும் அவர் கூறினார். हमने ना सिर्फ परियोजनाओं को तय समय सीमा में पूरा करने का वर्क कल्चर विकसित किया, बल्कि आज समय से पहले प्रोजेक्ट पूरे करने का प्रयास हो रहा है। अगर आज भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के लिए ज्यादा से ज्यादा इन्वेस्टमेंट करने के लिए प्रतिबद्ध है, तो वही आज का भारत हर वो कदम भी उठा रहा है जिससे प्रोजेक्ट में देरी ना हो। முன்னதாக பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 முதல் 5 அரங்கங்களை உள்ளடக்கிய கண்காட்சி வளாகத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ஹர்தீப் சிங் பூரி, அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.